வசனத்துல பாப்போமா 1 திமோத்தேயு 1 12 ஊழியத்திற்கு பல விதமான கர்த்தருடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சங்கீதம் வாசிக்கலாம், பாடல்கள் பாடலாம், சமையல் பண்ணலாம், சபையை கிளீன் பண்ணலாம், ஒதுங்க வைக்கலாம், சபைக்காக நான் பல காரியங்களை செய்யலாம். எல்லா காரியங்களும் ஆண்டவர் என்ன நினச்சி செய்கிறாரு, உண்மை உள்ளவர்கள் என்று கருதி ஊழியத்தை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் கணவன் எப்படி இருக்கணும், மனைவியை வந்து உண்மை உள்ளவர்கள் என்று நினச்சி எல்லா காரியங்களும் வந்து சொல்லணும். நீங்கள் வந்து அப்படி ஒரு சகோதரி சொல்கிறாங்க, இப்படி எல்லா காரியத்தையும் கணவர் சொல்கிறதுனாலே இவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை கூட மாற்றி என்ன செய்கிறாங்க, கணவன் இப்படி இருக்கா நம்மளும் என்ன செய்யணும் இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அப்படியே மாறுறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க கணவன் வந்து அப்படி இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவரே வந்து இதெல்லாம் மறைக்கிறாரு என்று சொல்லி என்ன செய்வாங்க நம்ம அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஏன் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எப்பொழுதுமே அவனை நம்புறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நன்றியா. அதுக்கு தான் நீங்கள் வசனத்தை எழுதி வச்சுருக்கோங்க 1 Timothy 1:12, கர்த்தர் நம்மையும் ஊழியத்தில் வந்து அழைக்கிற பொழுது உண்மை இல்லவர்கள் என்று சொல்லித்தான் அவர் அழைத்தார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. வசனமும் சொல்லுகிறது 1 Corinthians 13:7 சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் நம்பும். ஹல்லேலூயா. அன்பு உங்களுக்கு இருந்தால், அன்பு வந்து உங்களுக்கு ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் நம்புவீங்க. குறிப்பாக மனைவி மேலேயும் கணவன் மேலேயும் உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னு காட்டுறதுல என்னென்னா அவங்கள நம்புறதா என்னது அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. வசனம் அப்படி தானே சொல்லியிருந்தேன். அன்பு வசனம் நினச்சது அன்பு சகலத்தையும் நம்பும். 1 Corinthians 13:7 எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சகலத்தையும் நம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு இலட்சிய கணவனாக இருந்தால் மனைவியில திருப்தியா இருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, இது வந்து நிறைய இடங்களில் வந்து நடக்காம என்னோட குடும்பத்தில் இருக்க நடந்ததே இல்லை. ஆனால் சில குடும்பங்களில் நடக்கலாம்னு நினைக்கிறேன். சகோதரி எழுதியிருக்காங்க இல்லை அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா, பிறரோட ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறது, பிறகு அழகு ஆற்றல் திறமை மற்ற எல்லா காரியங்களும் வந்து என்ன செய்யறது, சில காரியங்கள் வந்து ஒப்பிட்டு சொல்றது. சில சமயம் முக்கால்வாசி வந்து கணவன்மார்கள் யார் ஒப்பிடிச்சாங்கன்னா அவங்க அம்மாவை சொல்லி சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவை சொல்லி, அம்மா வந்து உன் அம்மா வந்து இன்னும் நல்லா சமைப்பாங்க, நீ என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வெளியே அழுகாட்டியா சில சமயம் வெளியே அழுதுருவாங்க. எப்போ பார்த்து ஆளுநர் குறை சொல்லிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் ஏன் அவங்க அம்மா உடையாது அவங்களுக்கு வராதுன்னா, அம்மாவுக்கு எத்தனை வயசு ஆச்சு, எத்தனை அனுபவம் இருக்குது, 10-20 நிமிஷம் சமைச்சு அனுபவம் இருக்குது, நல்லா சமைச்சு போடுவாங்க. அந்த சகோதரி அந்த பெண்ணை வந்து நீங்கள் இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கோம், 1 வருஷம் 2 வருஷம் ஆகிருக்கோம், உடனே நம்ம வந்து அம்மா மாதிரியே சமைக்கிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு இல்லையா. அது மாதிரி தான் எல்லா குழந்தை, வீடு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் குழந்தை கவனிக்கிறதா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன சொல்லக்கூடாது, அம்மா நல்லா செய்வாங்க, நீங்கள் எப்படி சொல்லலான்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தவங்க தான் வந்து அவளை பாராட்டுறதுக்குன்னு இருக்கிறீங்க இல்லையா. முதல்ல அம்மா பாராட்டியிருப்பாங்க, அப்பா பாராட்டியிருப்பாங்க, குடும்பத்தில் வந்து மாமா இருந்திருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க அந்த சகோ அந்த பொண்ணை, நீ நல்லா செய்கிறமா, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிஞ்சு நான் கல்யாணம் முடிஞ்சு என்ன செஞ்சுருவீங்க, நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. வந்த பிறகு ஒரு வாரத்தை கூட நீங்கள் வந்து பாராட்டாமல் எதிர்க்கலாம், இது குறையது கூட அவங்க யாருன்னு சொல்லி அழுவாங்க, முடிய முடியாது. அவங்களே அவங்க திருத்திக்க கூட முயற்சி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு நல்லா செஞ்சாலும் இவர் குறை சொல்லிட்டே தான் இருப்பாருனாலும் வேறு வேலை இல்லையா, கடக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மட்டுக்கும் வேலை சரியாக செய்து விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக என்ன எப்படி இருக்கணும்னா, இது ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட்டு சொல்லாமல் எப்படி இருக்கணும், அறிவு அவளுடைய அறிவு அழகு ஆற்றல் சமையல் சுகம் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், ஒரு கணவன் வந்து திருப்தியாக இருக்கணும். அல்லேலூயா. கணவன் தன்னை திருப்தியாக இருப்பது என்பதே இந்த மனைவிக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி இல்லையா, ஊன்றுகோல் மாதிரி. அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஓகே நான் சரியாக இருக்கிறேன், கணவனுக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன் எல்லா காரியம்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி, ஒரு துணை மாதிரி அவங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே என்ன செய்யணும், பாராட்ட கற்றுக்கணும், குறை வந்து கட்டாயமாக வந்து சொல்கிறது அவ்வளவும் சரியில்லை. இதை வந்து அவங்க அன்பாக சொல்லலாம்னா இப்படி வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். உன்னத பாட்டு 1:5 அந்த மனைவி சொல்கிறான், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று மனைவி கசந்து கொள்கிறான். ஆனால் கணவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ பூரண ரூபவதி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறான், அழகாக இருக்கிறான் சொல்கிறார். இதை 1 Corinthians 1:5 பார்க்கலாம். எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். பாருங்க, 4:7 எடுத்து வாசிங்க, 4:7.
கணவர் என்ன சொல்கிறார் என்று அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதுனா இந்த மாதிரி தவறான காரியங்கள், எது சரியான காரியங்கள், ஒரு மனைவி வந்து கணவன் வந்து இப்ப குறை சொல்றது வந்து அவங்க அது ஒரு அயோக்கியமானது போல தோன்றுது இல்லையா? ஏன்னா அவங்க எப்படினாலும் அவங்க வந்து கட்டாயமா மாற்றிக்கொண்டு இருப்பாங்க. பாருங்க, இப்ப நம்ம ரச்சிக்கப்பட்டோம், ரச்சிக்கப்பட்ட புதிதில் பாத்தீங்களா, நம்ம வந்து எல்லா நல்ல குணமும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த 9 குணங்களும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பரிபூர்ணமா நம்ம பரிசுத்தமா இருப்போமா? சொல்ல முடியாது. ஆனால் தேவன் வந்து பொறுத்துட்டே இருக்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, நம்முடைய காலங்களை வந்து நானே கூட சொல்லிருக்கேன் பிரசங்கத்துல, நம்ம உடனே வசனத்தை கேட்டு ரச்சிக்கப்பட்டிருக்கலாம், உடனே ஞானஸ்தானமும் கொண்டு போய் ஒரே நாளுக்கு போடலாம். பரிசுத்தாவி நிமிஷத்துக்கு நீங்க ஜெபிக்கிற பொழுது கூட நீங்க உடனே பரிசுத்தாவி வந்து நீங்க வந்து ஜெபிக்கிற பொழுது பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த ப்ராசஸிங் வந்து டக்குன்னு ஆயிரும். பரிசுத்தாவின ஒரு ஆப்ஷன். ஆனால் நம்ம வந்து பூரணமா நம்ம மாறுவது என்பது நம்ம லைஃப் லாங்க எடுத்துகிட்டே இருக்கோம். சில காரியங்கள் நம்ம தவறு விட்டுருப்போம், சில காரியங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்வோம், நம்ம மாறிக்கொண்டே வருவோம். அது போலதான் வந்து மனைவி வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருவாங்க. எடுத்தோட மேரேஜ் பண்ணோடனே எல்லாமே சரியா இருக்குதா, பாரு எங்கள் அண்ணி அப்படிலாம் செய்வாங்க, நீ செய்தி அந்த மாதிரிலாம் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும், அவங்க வந்து எந்த விஷயத்துலையும் வந்து கம்பேர் பண்ணாமல் எப்படி இருக்கணும், திருப்தியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் வந்து மூணாவது சொல்கிறேன். அடுத்து வந்து நான்காவதாக மனைவியை பாராட்டுவேன். இதெல்லாம் இதோட சேர்ந்ததுதான், மனைவியை பாராட்டுவேன். ஏன்னா சத்தியத்தில் வந்து சந்தோஷப்படணும். சத்தியம்னா உண்மை, உண்மையான காரியங்களை அவங்க செய்கிறாங்களா, என்ன செய்யணும், நம்ம சந்தோஷப்படணும். உண்மையாக ஒருத்தவங்க காரியங்களை அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படணும். என்ன அர்த்தம், சரியான காரியங்களை தான் சந்தோஷப்படணும், சரியாக செய்கிறாங்களா, அப்போ வந்து நம்ம சந்தோஷப்படணும். 1 Corinthians 13:6 எடுத்து வசிப்போம். உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும் சில ஒருத்தவங்க சொன்னாங்க, மனைவிக்காக தேவனை வந்து துதிக்கணும். சின்ன காரியங்கள் அவங்க நல்லா வந்து கரைக்கிறத கூட நீங்க துதிக்கிற பொழுது ஆண்டு என்ன செய்வாருன்னா உங்களுக்கு அவங்களுடைய நல்ல அருகுணங்களை காட்டுவாங்க. எல்லா பெண்களும் கத்த நிறைய நல்ல நல்ல குணங்களெல்லாம் வந்து படைச்சிருக்காரு, யாருக்குமே வந்து குறை சொல்ற மாதிரி இருக்காரு. அதெல்லாம் எப்படி இருந்து கணவருடைய கையில் இருக்கு. நீங்க அன்பை பாராட்டுற பொழுது அவங்க இன்னும் வந்து இன்னும் எப்படி மென்மை செய்யலாம், இன்னும் எப்படி காரியங்களை செய்யலாம், எப்படி நின்னா நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து எப்படி ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் மேலும் மேலும் வந்து அவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால பாராட்டு என்பது முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட நம்ம என்ன சொல்கிறாரு, நீ வந்து நீதிமானாக இருக்கிறீங்க, நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க, உங்களுக்கு குறையில அவங்களோட உங்களோட பாவத்தை நான் பார்க்கறது இல்லை, அதை வந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உங்கள் பாவத்தை விளக்கிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. அவர் வந்து இவர் குறைகளை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை. நம்ம அதே மாதிரி நம்ம அப்படி இருக்காமல் பாராட்ட வந்து கற்றுக்கணும். பாராட்டுவது வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய குடும்பங்கள் இருக்காது, இருந்தாலும் எல்லா விஷயங்களும் நீங்கள் பாராட்டுகிற பொழுது இருக்கும். அதே மாதிரி மனைவி என்ன செய்யணும்னா, கணவர்கிட்ட நல்ல குணங்களை பார்க்கிற பொழுது பாராட்டணும். பாராட்டும் பொழுது என்ன செய்வாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த இவங்க எப்படி நல்லா செய்யலாம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்கள் குறையில சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த காரியத்தை எப்படி சரியாக செய்யணும்னா யோசிச்சுட்டே இருப்பாங்களே தவிர அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்ய முடியாது, அவங்க எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகவே முடியாது. அந்த எந்த காரியத்தில் இருப்பாங்களோ அதிலே தான் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய குடும்பம் வந்து முன்னேறணும்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனைவியோ கணவரையோ பாராட்டி தான் ஆகணும். இல்லையா? அப்போ தான் என்ன செய்ய முடியும், இன்னும் அவங்க வந்து பெஸ்ட்டாக செய்வாங்க, உங்கள் குடும்பமும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 Corinthians 13:7 மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், அதே மாதிரி தான் சகிச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா பாருங்க, நான் அப்போ சொன்ன மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் தெரியும். ஏன்னா உன்னை மாதிரி
சுறுசுறுப்பில்லை, உன்னை மாதிரி அழகு இல்லை, உன்னை மாதிரி திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. மேரேஜ் முடிச்சு பார்த்தா என்னம்மா இப்படி இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கே, அதை ஆகிட்டு இதாகிட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. குறையில வந்து என்ன செய்வாங்க சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. நிறைய பேருக்கு திருமணம் ஆன பிறகு தான் அவங்களோட குறை, கணவனுடைய குறைகளும் மனைவியோட குறைகளும் தெரியும். அப்போ தெரியுற பொழுது என்ன செய்வோம், சகிச்சு பண்ணணும். ஏன்னா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க இல்லையா. நிறைய பேர் வந்து என்னை வந்து சொல்லுவாங்க, சிஸ்டராக சொல்லுவாங்க, கணவரை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் கணவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் அப்படி செய்கிற சொல்லி. ஆனால் அதே கணவருக்கு நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நல்ல நல்ல அந்த கணவர் அவர் நல்லா செய்கிறாரே நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கணவருக்கு இருக்கிற நிறைய நல்ல குணம் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு இந்த கெட்ட குணம் நிறைய குணம் கணவருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க அந்த சகோதரிட்ட எப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது, 90% வந்து அவங்க புருஷனுக்கு நல்ல குணச்சுன்னா 10% தான் கெட்ட குணம் இருக்கும். அதனால் அதை சகிச்சு போயிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. 10% கெட்ட குணம் வந்து 90% நல்ல குணம் தான் பரவாயில்ல. அதே 10% நல்ல குணம் வந்து 90% கெட்ட குணமாக இருந்தால் தான் வாழ முடியாது இல்லையா. அதனால் அவங்களுக்கே ஒரு 10% கெட்ட குணம் நீ இன்னொருத்தவரை போய் பார்த்தா அதே தான், அவங்களே 90% நல்லது இருக்கும், 10% கெட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது மாதிரி நம்ம அதே மாதிரி தான் மன கணவனும் வந்து மனைவி நினைக்கும் இல்லையா. எப்படி வந்து என்ன ஒரு ஒன்று கெட்ட குணம் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி அன்பாக சொல்லி நம்ம மாற்றிடலாம். அதுக்காக வந்து இது மோசம், இது குடும்பத்தையே நடத்த சின்ன ஒரு காரியம் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. குடும்பத்தில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன குறை தான் இருக்கும், உடனே என்ன சொல்லுவாங்க, உங்க கூட வாழவே முடியாது, உங்க கூட மனசே வாழ்வானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த சிலது ஏதாவது மறந்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, முக்கியமாக இதாக இருக்கும், உடனே என்ன சொல்லுவாங்க, உங்க கூட மனசே வாழ்வானா, உங்களோட வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் சண்டையில் நிறைய குடும்பத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் டைவர்ஸ், உங்களோட வாழ முடியுமா, என்னால் வாழ என்னால் உங்களோட வாழ முடியாது அப்படின்னா சொல்லி சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ரொம்ப சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அல்லையா. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ தூரம் தாங்கி போகிறோம், சகிக்கிறோம் என்பது பொறுத்திருக்கு. எனவே வேதத்தில் இல்லாத ரகசியங்களே எல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, 1 கொரிந்தியர் 13:7, அன்பு வந்து சகலத்தையும் சகிக்கும் அல்லேலூயா.